அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய துதியின் வார்த்தையாக சங்கீதம் 22:23, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதி. நம்ம கர்த்தருக்குள் பயந்து இருக்கும் பொழுது நாம் அவருக்குள் மகிழ்ந்து களி கூற முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் அவர் பரிசுத்த, அவர் மகா பெரியவர், அவர் மகத்துவம் நிறைந்தவர். அவருக்கு முன்பு நாம் நிற்க யாரால முடியும்? இப்படிப்பட்ட என்ன, பாவியாக என்ன, அவர் நினைத்து அவர் ரத்தத்தால் மீட்டு பிள்ளையா வச்சிருக்காரு. இது எவ்வளவு ஆச்சரியமான காரியம், எவ்வளவு அதிசயமான ஒரு காரியம் என்றெல்லாம் நம் பயத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட நமக்கு இப்படிப்பட்ட கிருபை கொடுத்துருக்காரே சொல்லி அவரை நீங்கள் துதிக்கணுமா, அவரை நீங்கள் துதிக்கணுமா? அப்படி நீங்கள் துதிச்சு பாருங்களேன், கர்த்தருக்குள்ள அது உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். பயந்து நடுக்கத்தோடு துதிக்கிற வேலையில், களி கூறுகிற வேலையில, அந்த பயனை என்ன அர்த்தம், அந்த தேவனுக்கு அவர் செய்த கிரியைகளை பாவியாக என் மீது இவ்வளோ கிருபை வச்சுட்டாரு, என்ன நேசிச்சிருக்காரு, எனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்காரு, எனக்கு ஊழியம் கொடுத்துருக்காரு என்றெல்லாம் சொல்லி அந்த பயபக்தியோடு அவரை துதிக்கும் போது தான் அது உள்ளம் குளிரும். இப்பொழுது என்ன நடக்கும்னா, ஐயோ என் மகன் வந்திருக்கிறானா, என் மகன் வந்திருக்கிறானா என துதிக்க சொல்லி அவனுடைய சமாதானம் உங்க மேலே இறங்கி வரும். அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேலே இறங்கி வரும். அவருடைய கிருபை பலமாக உங்க மேலே இறங்கி வரும். அருமையான சகோதர சகோதரியே, உன்னை கேட்க உன்னை ஆதரிக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம், உங்க மேல அன்பு செலுத்த ஆள் இல்லாமல் இருக்கலாம். தேவன் உங்களை ரட்சித்திருக்காரு, அவர் மேல வைத்த அன்பை மறந்து போகாதபடிக்கு பயத்தோடு கூட அவர் தேடுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவரை கனப்படுத்துங்க. உள்ளத்துல இழந்திருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும், கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் அப்படிப்பட்டவர்கள் மேல தேவன் இப்பொழுதே கொடுத்தவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். கண்களை முடிச்சு அன்பளே இயேசு சுவாமி, அப்பா உம்மை நடுக்கத்தோடு கூட பயத்தோடு கூட நீங்கள் ரட்சித்ததுடைய நிலையை உணர்ந்தவர்களாக நீங்கள் துதிக்கிற அந்த நாவை கொடுங்கப்பா, அந்த பரிசுத்தத்தை கொடுங்கப்பா. எந்த சூழ்நிலை நறுக்கப்பட்டு நாங்கள் தனிமையை ஆதரிப்பார் அற்ற நிலையில் இருப்பார்களா, அவர்களுக்குள்ள அந்த தெய்வ பயத்தை தெய்வ பக்தியிலும் அவர்கள் துதிக்கிற அந்த சுபாவத்தை அவர்களுக்குள் கொடுத்து நம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக, உடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வார்களா, உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களா, உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களா, எல்லா சூழ்நிலையிலும் உண்மை துதிக்கிற நாவை கொடுங்க. சத்தமா உங்கள் துணிக்கட்டும், அதுதான் மகிழ்ச்சி குரல், அதுதான் சந்தோஷத்துக்கு வழி, அதுதான் சமாதானத்துக்கு வழி என்பதை உணர்ந்து கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். காட்